ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ரித்திக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாங்ஸ் பிளேலிஸ்ட். உங்களுக்கு பிடிச்ச சாங் எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்ப்ரைட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங்கையும் பிடிச்ச ஸ்ப்ரைட்டையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடுற மாதிரி இல்லை மூவ் ஆகுற மாதிரி பண்ணுறது தான் சாங்ஸ் பிளேலிஸ்ட். இன்னைக்கு கனிமமா சாங்கை சாங்ஸ் பிளேலிஸ்டாக பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, ஸ்க்ராட்சை யூஸ் பண்ணி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்க்ராட்சுக்குள்ளே போய்க்கோங்க, அதில் இருக்கிற பழைய கேட் ஸ்ப்ரைட்டை டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரடி ஸ்ப்ரைட் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் காடி மாமா சாங்க்கு மேட்சாக இருக்கும். அங்கே அனிமல்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே கிளிக் பண்ண உடனே கரடி ஸ்ப்ரைட் அங்கே இருக்கும். டச் பண்ணாலே ரெண்டு காஸ்டியூம் சேஞ்ச் ஆகுது டச் பண்ணாலே. அதனால் நான் அதை எடுக்கிறேன். இப்போ நம்ம இந்த கரடி மாமா சாங் எடுத்து இல்லை இன்சர்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து சவுண்டுக்கு போகணும். சவுண்டுக்கு போயிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே அப்லோட் சவுண்டுன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த சாங் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கு போய் அதை இன்செர்ட் பண்ணுங்கள். நான் அதில் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். பாருங்கள், அது MP3 ஃபார்மேட்டில் இருக்கணும். கொஞ்சம் டைம் ஆகும், லோட் ஆகிருக்கு. சரி, டவுன்லோட் ஆகிடுச்சு, இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஒர்க் ஆகுது. சரி, கோடுக்கு போய்க்கோங்க. கோடுக்கு போயிட்டு இப்போ ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வென் ஸ்ப்ரைட் கிளிக் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வென்ஸ் ஃப்ளாக் கிளிக் எடுத்து வச்சுக்கோம். ஆனால் இது சாங்ஸ் பிளேலிஸ்ட், அதனால் வென் ஸ்ப்ரைட் கிளிக் தான் எடுத்து வச்சுருக்கணும். இப்போ அந்த காட்டி மாமா சாங்கை இல்லை இன்செர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு சவுண்டுக்கு போய்க்கோங்க. ஸ்டார்ட் சவுண்டுன்னு இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண சாங் அதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் காடி மாமா சாங் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அது இருக்குது. சரி, அந்த ஸ்ப்ரைட் கிளிக் பண்ணக்கப்புறம் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஒர்க் ஆகுது, ஆனால் கரடி ஒரே இடத்துல தான் இருக்குது. அது டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணலாம், அதுக்கு நெக்ஸ்ட் காஸ்டியூம் கொடுங்க. அப்புறம் லுக்ஸுக்கு போய்க்கோங்க. லுக்ஸுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் காஸ்டியூம் எடுத்துக்கொடுங்க. அப்போ கண்ட்ரோலுக்கு போயிட்டு ஃபாலோவர் எடுத்து வைங்க. நெக்ஸ்ட் காஸ்டியூம் இந்த ஃபாலோவருக்குள்ளே வைங்க. அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபாஸ்ட், இப்போ ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது. அதுக்கு வெயிட் ஃபார் 1 செகண்ட் கொடுங்க. அதில் 1 செகண்ட் இருக்கிறத 0.5 வைங்க. அதை எடுத்து ஃபாலோவுக்குள்ளே வச்சுருங்க. சரி வாங்க, இப்போ ஸ்லோவாக கரெக்டாக வருது. இப்போது கரடி அதே கலர் தான் இருக்குது. இப்போ லுக்ஸுக்கு போயிட்டு கலர் சேஞ்ச் கூட வச்சுக்கலாம். அதில் கலர் சேஞ்ச் எடுத்து வைங்க. இப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இவ்வளோதான் கோடிங். இப்போ பேக்ரவுண்ட் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கு, அதனால் நான் இதை செலக்ட் பண்ணுறேன்.
ஷோ தான். இதே மாதிரி நம்ம நிறைய சாங்ஸ் கூட பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி சாங்ஸ் பிளேலிஸ்ட்டை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பேரண்ட்ஸ் கிட்ட காமிங்க, உங்களுக்கு பிடிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.